வணக்கம். மீடியா டைரக்டரி நேயர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம். போன செக்மெண்ட்டில் நம்ம வந்து இம்ப்ளான்ஸ் பற்றி பேசினோம். இந்த செக்மெண்ட்டில் நான் ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது பேச போகிறேன். ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனா அழகாக இருக்கிறவங்களை இன்னும் அழகுபடுத்துறது. இதில் நிறைய துறைகள் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிரிக்கும்போது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ரெண்டு காரணம் இருக்கலாம். பற்கள் சரியான ரீதியில் அது வந்து அமைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கிளிப்பு போட்டுட்டு பல்லை சரிப்படுத்திக்கலாம். இல்லை, சிரிக்கும்போது சில பற்களில் சொத்தை இருக்கலாம், இடைவெளி இருக்கலாம் ரெண்டு பற்களுக்கு நடுப்புற, இல்லைனா ஈர் கொஞ்சம் இறங்கி இருக்கலாம், ஈர் கருப்பாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கறது தான் ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி. ஸோ அழகாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம பற்களை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி. ஸோ ஈர்களை முதல்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனா, ஈர் வந்து ஒரு கோரல் பிங்க் கலர், ஒரு ரோஸ் கலரில் இருக்கும். சில பேரோட ஈர் சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். நாங்கள் அதை சாக்லேட் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈர்களை வந்து நம்ம க்ளீன் பண்ணி, க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுனா அதில் ஏதோ நோய் இருக்குது அந்த மாதிரி கிடையாது. நம்ம அந்த கலர், அந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துட்டு நம்ம வந்து ரோஸ் கலரை மறுபடியும் கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் நம்ம டீப் பிக்மெண்டேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து நம்ம நிறைய வழியாக செய்யலாம். இப்போது லேட்டஸ்ட்டாக செய்யக்கூடிய வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா லேசர். இதில் ஊசி இல்லாமல் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை செய்யலாம். பேஷண்ட்க்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி டைம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேஷண்ட்ஸ்க்கு அந்த கலர் சேஞ்ச். நம்ம வந்து கருப்பாக இருக்கிற ஈரலேருந்து, கருப்போ சாக்லேட் ப்ரௌனாக இருக்கிற ஈரலேருந்து நம்ம ரோஸ் கலரில் கொண்டு வருது. அது டீப் பிக்மெண்டேஷன். அதே மாதிரி சிரிக்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஈர் தெரியும், அது கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கம்மி ஸ்மைல், சிரிக்கும்போது ஈர் மட்டுமே தெரியற மாதிரி இருக்கிற ஸ்மைலை கம்மி ஸ்மைல் சொல்லுவோம். அந்த கம்மி ஸ்மைலை நம்ம குறைக்கிறதுக்கு க்ரௌன் லெங்க்தனிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ஈர் மட்டும் முழுமையாக அந்த பல்லை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால சொல்லலாம். இல்லை, ரெண்டாவது வகை அப்படிங்கிறதுனா பல்லோட அந்த க்ரௌன், அதாவது ஈன்னு பார்க்குறது அந்த வெள்ளை பாகம் இருக்கு இல்லையா, அந்த பல்லோட அந்த க்ரௌன் போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அது வந்து ஒரு வழி தேயறதுனால இருக்கலாம், இல்லை அவ்வளோதான் அந்த பல்லோட ஹைட்டே இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வகையில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் க்ரௌனை லெங்க்தன் பண்ணி, அதாவது ஒன்லி கம்ஸாக இருக்கலாம், இல்லை கம்ஸ் ப்ளஸ் போன், இந்த ரெண்டு பிரிவில் நம்ம அந்த க்ரௌன் லெங்க்தனிங் ப்ரொசீஜர் பண்ணலாம். ப்ரொசீஜருமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா, நம்ம பேஷண்ட்டை நேரில் பார்த்து ஸ்மைல் பண்ணுற போதும் சைடில் பார்த்து சிரிக்கிறதும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் பிற்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கான்ட்ராஸ்டை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர நிறைய பேஷண்ட்ஸ் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வருவாங்க, நான் இப்படி ஆகிடுவேனா அப்படி ஆகிடுவேனானுங்கிறது. ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் கவுன்சிலிங் செஷன் நடத்தி பேஷண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சொல்யூஷனை நம்ம ஆஃபர் பண்றதுல தான் பேஷண்ட்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கற ஒரு வழியாகும். இந்த ரெண்டு ப்ரொசீஜர் தவிர நம்ம பற்கள், இது ரெண்டுமே நான் பார்த்தேன்னா ஈர் சம்மந்தப்பட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பல்லு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பல்லு வந்து சொத்தையாக இருந்தாலே அதுவே அழகாக இருக்காது. ஸோ சொத்தை அடைக்கிறது கூட நம்ம ஒரு ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது சொல்லலாம். பட் அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் ரெண்டு முன்பல் பற்களுக்கு நடுப்புற ஒரு சதை வளர்கிறதுனால ரெண்டு பற்களுக்கு நடுப்புற கேப் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த கேப் வந்து சட்டுன்னு நம்ம சிரிக்கிறது பார்த்தோம்னா அந்த கேப் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப பிரதானமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு மிட்லைன் டயஸ்டிமா, டயஸ்டிமானா கேப், மிட்லைன்னா ரெண்டு பற்களுக்கு நடுப்புற இருக்கிற கேப். ஸோ அந்த கேப்பை நம்ம அழகாக ரெண்டு மூணு வகையில் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். முதல் வகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ், அதாவது பேஷண்ட் வந்து வராங்க, வந்துட்டு நம்ம ஒரு ஃபில்லிங் காம்போசிட் ரெஸ்டரேஷன் சொல்கிறோம், அந்த ஃபில்லிங் செஞ்சோம்னா அந்த பல் வந்து நார்மல் ஆகிடுறது. இதுவே ரெண்டாவது வகை அப்படிங்கிறதுனா வெனியர்ஸ் சொல்கிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம பல்லுக்கு மேலே ஒரு ஒரு தின் வேஃப்ரி
போர்சிலீனோட ஒரு போர்ஷனை நம்ம ஒட்டி வச்சு நம்ம செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப் இன்டர்வென்ஷனோட செய்யணும். ஸோ பல்லு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அளவு எடுத்து லேபில் கொடுத்து கரெக்டான பல்லு, அதாவது மீதி இருக்கிற பற்களோட ஷேடு மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேபில் நம்ம இதை பற்றி நம்ம பேசி லேப்லேருந்து நம்மளுக்கு இந்த வினியர்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். பல்லே சின்னதாக இருக்குது இல்லை வேறு ட்விஸ்டடாக இருக்குது ரொட்டேட்டடாக இருக்குது அந்த மாதிரி கேஸஸையும் நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனா நம்ம பல்லை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கேப்பை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேப் கொடுக்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி அழகுபடுத்துறதுக்கு, ஆனால் பல்ல அழகுபடுத்துறது அப்படிங்கிறது. பட் எல்லாமே சரியாக இருக்குது, எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து டூத் ஜுவல்லரி அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, பற்களில் ஒரு ஜுவல் ஒட்டி பார்க்கறது. இது வந்து சமீபத்தில் தான் வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஆயிரக்கணக்கு வருஷங்கள் முன்னாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராஜா ராணி எல்லாரும் அவங்க பல்லில் தங்க பதிச்சுட்டு இருந்தாங்க. அது தவிர நவ ரத்னமும் பதிச்சிருந்தாங்க. ஏன் அதை பதிச்சிருந்தாங்கன்னா ஒரு பாதுகாப்புக்கு, வைரம் ஏதாவது என்னன்னு சொல்லுறது மற்ற ராஜ்யத்தோட ராஜா அவங்கள தாக்கும்போது இந்த பல்லில் இருக்கிற வைரத்தை எடுத்து அவங்களே அவங்க ஏன்னோ மரண சமாதிக்கு கொண்டு போவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு அழகு, அது தவிர ஒரு புகழ், ஒரு அந்த ஒரு அந்தஸ்து அதெல்லாம் காமிக்கிற கூடிய ஒரு வழியாகவும் இருந்திருக்கு. ஸோ நவரத்னத்தையும் ஒவ்வொரு பல்லுலையும் பதிச்சு இருந்திருக்காங்க. தங்கப்பல்லு அப்படியெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், அண்ட் சினிமாலெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு அப்ளூயன்ஸ், ஒரு ஒரு என்னன்னு சொல்லறது நிறைய நம்மளுக்கு வந்து காசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிற அளவுக்கு அது இருக்குது. அடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா டூத் ஜுவல்லரி. இந்த டூத் ஜுவல்லரி இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு அழகு அமைப்புக்கு இன்னும் அழகு வந்து ஊற்றுற ஒரு வழியாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பேஷண்ட்டை நம்ம நேரில் பார்க்குறதையோ இல்லை சைடில் பார்க்குறதையோ ஒரு வைரம் மாதிரி ஒரு கல்லை வந்து பதிச்சு வைக்கிறது. இது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒயிட் கலர் மட்டும் இல்லாமல் பல கலர்லேயும் இந்த பற்கள் இந்த கல் வந்து பற்கள் மேலே அமைக்கப்படுறது. இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரு 5-10 நிமிஷத்தில் முடியும் ஒரு ப்ரொசீஜர். இன்னைக்கு எப்படி ஒரு கல்யாணம் ஆகிற ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து ஃபேஷியல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அழகுபடுத்திக்கிறாங்களோ அதே மாதிரி பல் டாக்டர்கிட்டையும் வந்துட்டு அவங்கள அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறைய பேக்கேஜஸும் நிறைய கிளினிக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் நான் சொன்ன அந்த ஈர அழகுபடுத்துறது, பற்களை அழகுபடுத்துறது, அண்ட் சப்போஸ் வரிசையாக இருந்தது அப்படிங்கிறதுனா அதில் இந்த மாதிரி பதிச்சு கற்களை பதிச்சு அந்த மாதிரியும் செஞ்சு நம்மளோட அழகை இன்னும் ஒரு லெவலுக்கு ஏற்றி நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே டெம்பரரியா பெர்மனெண்ட்டா, அதுதான் அடுத்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஈர் வந்து நம்ம கலர் மாற்றிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து மினிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த கலர் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரைக்கும் இது இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 இயர்ஸ். பட் மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி அதை கவனிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது இருக்கும். இப்போ நம்ம ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். இந்த ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி நம்ம ஈர்கள் பற்கள் இது ரெண்டும் போய் நம்ம எப்படி நம்மளையே கொஞ்சம் அழகுபடுத்திட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட பராமரிப்பு தான் அடுத்தது இல்லைங்களா. ஸோ முகவாசி கேட்பாங்க எவ்வளோ நாளைக்கு இதை வந்து நம்மளுக்கு இருக்கும்னு. ஸோ ஈரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் இந்த கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியும். அதுக்கும் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் அந்த கலர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதே பற்கள் எல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ, நம்ம சாதாரண பற்களை எப்படி பார்த்துப்போம் அதே அளவுக்கு நம்ம இந்த பல்லியும் பார்த்துக்கணும். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 2 வேளை பற்களை தேய்க்கிறது, ஃப்ளாசிங் செய்கிறது, 6 மாதங்களுக்கு ஒரு வாட்டி பல் டாக்டரை பார்க்கறது, ஹெல்த்தி உணவை உண்டுறது, அண்ட் நல்லபடியாக வாயை கொப்பளிச்சுட்டு அன்னெசரியாக நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். இப்போ நம்ம ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். இந்த ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி நம்ம ஈர்கள் பற்கள் இது ரெண்டும் போய் நம்ம எப்படி நம்மளையே கொஞ்சம் அழகுபடுத்திட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட பராமரிப்பு தான் அடுத்தது இல்லைங்களா. ஸோ முகவாசி கேட்பாங்க எவ்வளோ நாளைக்கு இதை வந்து
நம்மளுக்கு இருக்கும்னு. ஸோ ஈரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் இந்த கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியும். அதுக்கும் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் அந்த கலர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதே பற்கள் எல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ, நம்ம சாதாரண பற்களை எப்படி பார்த்துப்போம் அதே அளவுக்கு நம்ம இந்த பல்லியும் பார்த்துக்கணும். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 2 வேளை பற்களை தேய்க்கிறது, ஃப்ளாசிங் செய்கிறது, 6 மாதங்களுக்கு ஒரு வாட்டி பல் டாக்டரை பார்க்கறது, ஹெல்த்தி உணவை உண்டுறது, அண்ட் நல்லபடியாக வாயை கொப்பளிச்சுட்டு அன்னெசரியாக நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். அதாவது இன்பிட்வீன் மீல்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஈர பற்றி பார்த்தோம், பற்களை பற்றி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டர்ஸோடு நீங்கள் வந்து இணைந்து இந்த ப்ரொசீஜரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.